ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர், இந்த இடத்துல நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைப்பு. பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 10ஆம் தேதிக்கு மேல் திறப்பது தொடர்பாக மீண்டும் ஆலோசனை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தாங்க. இதில் தமிழ்நாட்டில் மீண்டும் தள்ளி போகிறது பள்ளிகள் திறப்பு. கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு மீண்டும் தள்ளி போக உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோடை வெயிலோட தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் 2ஆம் வாரம் வரைக்கும் ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது தொடர்பாக இன்றைக்கி மீட்டிங்கும் நடந்துச்சு. ஸோ அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம். விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் மீண்டும் பள்ளிகள் திறக்கும் தேதி தள்ளி போக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பொது தேர்வுகள் முடிவுக்கு பிறகு கோடை விடுமுறையில் இருக்கிறாங்க. வழக்கமாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஜூன் 1ஆம் வாரத்தில் பள்ளிகளை திறக்கும். ஆனால் ஜூன் 4ஆம் தேதி இந்த ஆண்டு நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது. மேலும் தற்போது தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில ஜூன் 2ஆம் வாரத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசித்து வருகிறது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை ஈடுபட்டார். அதில் வரக்கூடிய மே 6ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியிருக்கிறது. அது குறித்தும் தமிழ்நாட்டில் ஜூன் 2ஆம் வாரத்தில் பள்ளிகள் திறக்கலாமா என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. எனவே தமிழ்நாட்டில் ஜூன் 2ஆம் வாரத்தில் பள்ளிகள் திறப்பு என்பது நடைபெற இருக்கிறது. 1ஆம் வாரத்திலிருந்து தள்ளி போகிறது 2ஆம் வாரத்திற்கு. குறிப்பாக 2 காரணங்கள், 1 ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான தேர்வு முடிவுகள், மற்றொன்று வெயிலின் தாக்கம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ஜூன் 2ஆம் வாரத்தில் தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கான தேதி என்பது தள்ளி போ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீடியா அப்டேட் பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல், கடும் வெயிலுடைய தாக்கம், இதனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் வாரத்தில் திறக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்கூல் ரீஓப்பனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 12, அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 18ஆம் தேதி இந்த மாதிரி தான் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.